அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கவலைகள் கஷ்டங்கள் தீர இன்றிரவு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள ஒரு சொம்பு தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருப்பங்க இதுக்குன்னு எந்த ஒரு பூஜைகளும் வழிபாடும் நீங்க செய்யவே தேவையில்லை அதனால பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்துலேயும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் கட்டாயம் நீங்க அதை இன்றைக்கே செஞ்சுடுங்க இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து அதே போல் வந்து செய்யுங்க நல்ல பலன் கொடுக்கும் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் ஒன்றாம் தேதி மற்றும் ரெண்டாம் தேதி அதாவது வெள்ளி சனி ரெண்டு கிழமைகள்லேயும் தேய்பிரை பஞ்சமி வருது இல்லைங்களா தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது வாரகியவனுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இது குறித்து நான் ஏற்கனவே மூன்று பதிவுகளும் வந்து போட்டாச்சு எந்தெந்த பரிகாரங்கள் எதற்கெல்லாம் வந்து செய்யலாம் அப்படிங்கறது குறித்து சொல்லிட்டேன் ஏன் நிறைய பரிகாரங்கள் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா பரிகாரங்களும் வந்து கை கொடுக்காது சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு ஒரே நாள்லயே வந்து ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்குது அப்படி இருக்கும்போது என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து நான் சொல்லிடுறேன் அதில் உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு எளிதாக இருக்கோ எந்த பொருளை கொண்டு செய்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குதோ எது கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க அதன் பிறகு அதில் வர நல்ல ரிசல்ட்டை பார்த்துட்டு அதையவே நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மேலும் பஞ்சமி என்று தேங்காய் தீபம் ஏற்று வழிபாடு செய்யணும்னு விரும்புகிறவங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் தீபம் குறித்து எந்த ஒரு சந்தேகமே வராத அளவுக்கு தெளிவாக இருக்கும் அதனால் அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்டே இருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க இந்த பதிவில் மிக மிக முக்கிய பதிவு அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் கடன் துல்லை நிறைய பேர்த்துக்கு இருக்குது அப்படின்னாலும் அந்த கடனை தீர்க்கறதுக்கு நமக்கு பணம் தானே வேணும் அப்போ பணம் தான் பிரதானம் இங்கே எப்போவுமே வெள்ளிக்கிழமை பரிகாரங்கள் அதாவது பணம் சேருவதற்குன்னு நம்ம சேனலில் ரெகுலராக வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு தேய் பெரிய பஞ்சமியாவும் வருவது கூடுதல் சிறப்பு சாதாரணமாக ஒரு நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் பலன் கொடுப்பது ஐம்பது புனிதம் தான் அப்படின்னாலும் ஒரு சிறப்பான திதி மற்றும் நாட்கள்ல அதை செய்யும் போது நூறு சதவீத பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால அவசியம் வந்து நீங்க இதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் எளிதா வந்து செஞ்சிடலாம் வாராகி அம்மன் பூஜைக்கு என்னென்ன வெள்ளம் தேவையோ அதெல்லாம் நிறைய பதிவுகள்ல சொல்லிட்டேன் அந்த வீடியோ நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க அதுல டீட்டெயிலா தெரியும் இதுல நேர வந்து நான் பரிகாரத்தை சொல்லிடுறேன் இப்ப இந்த வெள்ளிக்கிழமை வருவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாக்பாட்னே சொல்லலாம் எப்படின்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் முகந்த நாள் வாராகி அன்னைக்கும்

ஒன்று பார்க்கும்போது இந்த இருபது டு ஒன்பது இப்படி ரெண்டுமே வந்து நமக்கு பொருந்தி வரும்போது பணம் சேர்வதற்கான இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக கைமேல் வந்து பலன் கிடைக்கும் மூணு பேர்த்தினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவான் வாராகி அன்னை இந்த தேய்பிரி பஞ்சமி வழிபாடுங்கிறதே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக தான் நம்ம வழிபாடு செய்வோம் அப்படி இருக்கும்போது இந்த தேய்பிரி பஞ்சமி வெள்ளிக்கிழமை நாளில் வரது நமக்கு கூடுதல் சிறப்பு இல்லையா சரி இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இதெல்லாம் வந்து நீங்க எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பதுன்னு சொல்லிட்டு இல்லையா அந்த நேரத்துல நீங்க வாராகி அன்னை முன்போ மகாலட்சுமி தாயார் முன்போ ஒரு விளக்கு வந்து நீங்க ஏற்றி வச்சுடுங்க அது நெய் தீபமா இருப்பது கூடுதல் சிறப்பு இது போல செஞ்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே வந்து நீங்க போட்டு வைங்க அதாவது அந்த பூஜையரையே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நறுமணத்தோட இருக்கணும் அப்பதான் வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அது நமக்கும் நல்லது இந்த பரிகாரம் செய்வதற்கும் நல்லது சரிங்களா இப்போ நம்ம சேனல் பாக்குற எல்லா எல்லாருமே வந்துட்டு வாரகியம்மன் வழிபாடு செய்கிறவங்கன்னு சொல்ல முடியாது சரிங்களா அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து இதே பரிகாரத்தை செய்யுங்க ஆனால் மகாலட்சுமி தாயாரை மனதில் நினச்சிட்டு செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்தி இந்த ஒரு செம்பருத்தி பூ அப்படிங்கிறது இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாது இப்போ நான் வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா ஒற்றை அடுக்கு செம்பருத்தி அதுவும் சிவப்பு நிறம் இதை தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இதில் ஐந்து இதழ்கள் மட்டும்தான் இருக்கும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இதுபோல ஒரு செம்பருத்தி பூ வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு எத்தனை தேவைப்படும் ஐந்து வந்து தேவைப்படும் இதுக்கு நீங்க ஐந்து ரூபாய் நாணயம் பயன்படுத்தலாமா அப்படின்னு வந்து கேட்காதீங்க கட்டாயம் வந்து ஒரு ரூபாய் நாணயம் தான் பயன்படுத்தணும் அதுவும் ஐந்து நாணயம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்ப இந்த வீடியோல காட்டுற மாதிரி ஒவ்வொரு இதழ் மீதும் நீங்க ஒவ்வொரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வந்து வைக்கறீங்க அதாவது அதனுடைய நம்பர் தெரியுது இல்லையா ஒன்னுன்னு போட்டிருக்கு இல்லையா இது வந்து நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வையுங்க அந்த சிங்கமுகம் இருக்கு இல்லையா அதை வந்து கவிழ்த்தி வைங்க அந்த ஒண்ணுங்கிற நம்பர் நம்ம பார்த்த மாதிரி அதாவது நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி வையுங்க இது போல ஐந்து இதழ்லையும் ஒவ்வொரு நாணயமா வந்துட்டு நீங்க வச்சிடுங்க அதன் மீது சிறிதளவு பச்சை கற்பூரத்தை வந்து நீங்க நுணுக்கி சேர்த்திடுங்க சரிங்களா கட்டாயம் வந்து சேர்த்தணும் நான் ஆல்ரெடி வந்துட்டு இதை பவுடர் பண்ணி வச்சுட்டேன் அதனால நான் இப்ப லைட்டா வந்து இது மேல வந்து தூவி விடுறேன் அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் குங்குமம் இதை வந்து நீங்க சிறிதளவு அப்படியே வந்து தூவி விட்டுருங்க இந்த பரிகாரத்தை நீங்க பூஜை அறையில் அமர்ந்து செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்படி பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வசதி இல்லை எங்க ரூமே ரொம்ப குட்டியா இருக்கும்னு நினச்சிங்கன்னா பூஜை அறையில் நான் சொன்ன முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பக்கத்தில் அமர்ந்து இதை வந்துட்டு நீங்க செய்யுங்க ஏன்னா இப்படி பூக்களை வச்ச பிறகு இந்த பூவை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது முடியாது இப்ப வெளியில எங்கேயாவது செஞ்சீங்கன்னா அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு நம்மளால பூஜை அறையில வைக்க முடியாது அதனாலதான் கொஞ்சம் பக்கத்துலயே அமர்ந்து செய்ய சொல்றேன் இப்ப இது பூஜை அறையில வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் இப்ப நான் சொல்லக்கூடிய பண வசிய மந்திரத்தை அதுவும் வாராகி தாயாருக்கு உகந்த இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி முறை வந்து உச்சரிக்கணும் எங்களுக்கு வாராகி அன்னைய வழிபட்டு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிற மற்ற நண்பர்கள் வந்து ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும் வாராகி வழிபாடு செய்கிறவங்க இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை உச்சரிக்கணும் கட்டாயம் வந்து இருபத்தி ஏழு முறை வந்து உச்சரிக்கணும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நம க்ளீம் வாராகி முகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வஷிய வஷ்ய ஸ்வாகா இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வாராகி மந்திரங்க பணவசியத்துக்கு இது நம்ம எந்த நாள் வேணாலும் சொல்லலாம் எப்போ தினமும் சொல்வது கூட நல்லது தான் அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கு தைப்பிரை பஞ்சமியாகவும் இருக்கு அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும் சரி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பஞ்சமி பஞ்சமி பூஜையெல்லாம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிடுவீங்க செஞ்சு முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தி எல்லாமே வந்து காட்டிடுங்க காட்டிய பிறகு இந்த பூவில் வச்ச இந்த காசு காசு வந்து இது அப்படியே இருக்கட்டும் ஒரு நாள் முழுவதுமே இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை நாலு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கும்போது தான் பஞ்சமி துவங்குது இது முடியும் போது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை ஆறு பதினேழு வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது அதனால இது தாராளமாக பஞ்சமி தேதி முடிகிற வரைக்கும் கூட இருக்கலாம் ஒன்றுமே தவறு கிடையாது இப்போ நீங்கள் நைட்டே வச்சிட்டீங்க அப்படின்னா மறுநாள் சனிக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜேரியில் மறுபடியும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு எங்களுக்கு பணம் பெருகணும் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரியோ இல்ல வாயில் வாரகி எண்ணையும் மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இதில் வச்சுருந்தீங்க இல்லையா காசு இந்த காசை எடுத்துகிட்டு போய் அப்படியே நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியோ பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ எங்கே வேணாலும் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் இது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்கள் கணவருக்கோ இதில் ஒரு காயின் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் எந்த காரணத்துக்கொண்டும் இந்த நாணயத்தை வந்து நீங்கள் செலவு செய்யக்கூடாது இப்போ குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கட்டாயம் வந்து செலவு செஞ்சுருவாங்க இதை எங்கேயா வந்து வைக்க சொல்லுங்கள் மேலும் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது அவர் வந்து வந்து பர்ஸில் தனியாக ஒரு இடத்துல வந்து வச்சுக்க சொல்லுங்க ஏன்னா இது விடிய விடிய பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் மற்றும் வாராகி எண்ணெயினுடைய பணவசிய மந்திரத்தையும் ஈர்த்து வச்சிருக்கு இல்லையா அதனால இது ரொம்ப சக்தி வாய்ந்த காசாக மாறி இருக்கும் இந்த காசு நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் அதனால நீங்கள் இது யாருக்கும் கொடுக்காம பத்திரமா வச்சுக்கோங்க இந்த பூவை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கால் படாத இடத்துல வந்து போட்டுருங்க நிறைய பேர் கேட்குறீங்க கால் இடம்னா என்ன அப்படின்னுட்டு அதாவது உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் அங்கேயும் இங்கேயும் வந்து நீங்க மிதிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இடம் இல்லாம வேற எங்கேயாவது பொதர் இருக்கிற இடம் செடிக்கடியில இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க இது நமக்கு எந்த ஒரு செலவுமே பெருசாக இல்லாத ஒரு பரிகாரம் அதனால் வந்துட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் பலன் வந்து அற்புதமானதாக இருக்கும் நீங்கள் நிச்சயமாக இந்த பஞ்சமிக்கு செஞ்சீங்கன்னா அடுத்த பஞ்சமிக்குள்ளேயே உங்களுக்கு பண நல்ல மாற்றம் வந்து உண்டாகி இருக்கும் அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்